1962 ஜனாதிபதி விவி கிரி அவர்களுடைய மகன் சங்கர் கிரி அவர்கள் கதைவசனம் எழுதி இயக்கிய எபிசல் என்ற ஒரு ஆங்கில படம் ராஜகுமாரி தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த படத்தில் அம்மா அவர்கள்தான் கதாநாயகியாக நடித்தார். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கதாநாயகனாக நடித்தார்கள். மற்றும் தெலுங்கு பட உலகில் பிரபலமாக இருந்த ரமணமூர்த்தி, ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் நடித்தார்கள். இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், அம்மா அவர்களுடைய தாயார் சந்தியா அவர்களும் அந்த படத்தில் நடித்தார். கேமராமேனாக பணியாற்றியவர் ஜி விந்தன் அவர்கள், எடிட்டராக பணியாற்றியவர் நம்முடைய வி ராஜகோபால் என்பவர், பாக்யராஜ் சார் அவர்கள் படத்தில் எல்லாம் கூட அவர்தான் எடிட்டராக பணியாற்றினார். அந்த படம் ராஜகுமாரி தியேட்டரில் 1962 வெண்ணிலாடைக்கு முன்பாக அந்த படம் தயாரிக்கப்பட்டது. அந்த படம் ரிலீஸ் ஆன சமயம் சாலிஸ் என்ற பெயரில் அந்த தியேட்டர் இருந்தது. அந்த படத்தில் எனக்கு ஒரு பெருமை என்னவென்றால், நானும் அதில் நடித்திருக்கிறேன் சோ சார் அவர்களோடு. அந்த ஒரு வாய்ப்பையும் இதிலே உங்களிடம் கூறிக்கொண்டு, எபிசல் என்ற ஆங்கில படத்தில் பங்கு பெற்றதற்காக இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.